அதாவது இவங்க ஞானிங்க சொன்ன நூல இவங்க மாத்தி இவங்க இவங்க சாதகமும் பண்ணிட்டாங்க. செஞ்சது பூரா பிராமணர்கள் தான். எப்படின்னா சொன்னதை புரிஞ்சிருப்பீங்க. எப்படி புரிஞ்சிருப்பீங்கன்னா, ஒரு பிராமணன் சகல ஐஸ்வர்யத்தோட இருக்கானா, அதாவது எல்லா வசதியும் இருக்கான். அப்படி ஒரு வைசியல் தர்மம் செய்யணும்னு நினைச்சானா, அப்பவும் சூத்திரம் ஒருவேளை கஞ்சிக்கு இல்லாதவனா இருந்தா கூட அவனுக்கு கொடுத்துடக்கூடாதான். அவனுக்கு பாவம் வந்து சேருமா, இவனுக்கு தான் கொடுக்கணுமா. இப்ப அப்படி கொடுத்தா என்ன ஆகும், நீ அடுத்த பிறையா வந்து பிராமணனை பிறப்பானா, அப்ப பிராமணனை பிறந்தாதான் மோட்சம் அடைய முடியுமா. இப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, அத்தனை பேரும் பித்தலாட்டத்திலேயே நாலு யுகத்தையும் ஓட்டிக்கிட்டாங்கன்னு தெரியுது. கிரேதா கிரேதா தோபரா, இப்போ கரிவத்தில் வந்து மாட்ட போகிறாங்க. ஏன்னா சாபம் மொத்தமாக இவங்க தலையில் விட போகுது. இது நான் சொல்லதான் போகணும் தொடக்கம் எழுதியிருக்கிறாங்க. அப்படிங்களா, அத்தனை பேருக்கும் சாபம் இறங்க போகுது. அது சீக்கிரம் ஏதோ ஆக போகுது. அவங்க சொல்லியிருக்கிற பார்த்த மாட்டேன் சொல்லியிருக்கேன் இல்லையா, பூமியில் போகிறாங்க அப்பா சொன்ன மாதிரி தலைவட்டும் பந்தாடுக்கார மாதிரி என்னென்னமோ நடக்க போகுது. ஆமாம், இப்போ பாருங்க இலங்கையில் எப்படி நடக்குது, எப்படி நடக்கும் இந்த அவங்களுக்கு சாபம் முடியும் போகுது. வஜிஷ்டருக்கும் சாம்பவந்தருக்கும் ஒரு 5000 வருஷத்துக்கு முடிவு உள்ள பிராமணம் இருக்கான். சாம்பவன் சாம்பவந்தர்னா சித்தர்கள் சாம்பவந்தர்னு யாரை சொல்றாங்கன்னா, அப்ப சதாசிவம்ன்ற சுவாதியை சொல்லிட்டு அவங்கள்ட்ட அச்சரம்ன்றவாரு. அதை பிரிச்சு காட்டுவார் ரெண்டா, அச்சரம்னா ஜர ரகிதம், சரம்னா நாசம் நாசம், ரகிதம்னா இல்லாதன்னு பிரிச்சு. ஆனால் சித்தர்கள் அப்படி காட்டல. பிரம்மா இவனை படைச்சது மகாவிஷ்ணு, அவனை படைச்சது அக்னிஸ்வரமான ஒருத்தரன், அவனை படித்தது சிவம் சிவசக்தி ரெண்டு பேர். இந்த சிவசக்தி ரெண்டு பேரும் படைச்சது யாருன்னா பிரம்மஜோதி ஆகாசுவரூபி சதாசிவன். சதாசிவங்கிறது பிரம்ம மயங்க ரெண்டு உண்டாது இல்லையா, இந்த ரெண்டு பேரும் படைச்சது. அந்த சதாசிவத்தை படைச்சது யாருன்னா விந்து சுவரூபி, அவளுக்கு பேர் ஆதிபறை. அவளை ஆதிபறை, இந்த சதாசிவங்கிறது பேரண்டம், 1000 கோடி அண்டங்களும் அவன் வாங்கி வச்சிருக்கிறான். அவனுக்குள்ளே இருக்குது 1000 கோடி அண்டங்களும் அவன் வச்சிருக்கிறான். ஆனால் அவனை படித்ததே ஆதிப்பறை அப்படின்னு சித்தர்கள் முருகன்றது எல்லாரும் பாட்டுறாங்க. அந்த ஆதிப்பறையை படித்தது யாருன்னா நாத பிரம்மம், அதான் சாம்புவன் அப்படின்னு சொல்லுது. சாம்புவன் சாம்புவன் இதுக்கு சாம்பு வந்து பல தடவை சொல்லியிருக்காரு. இடையே என்ன சாம்புவன் ஆகுங்க, யார்கிட்ட பெரிய ராகன்ட்ட யார்கிட்ட சொல்லியிருக்காரு, அப்பா நான் யாருன்னு அறிவாடா, நான் சாம்புவன்டான்னு சொல்லியிருக்கு. சாம்புவன்னா வந்து ஈஸ்வரன், பயங்கர சக்தி படைச்சது அது இல்லைன்னா இருக்கு. முடிவானதாக இருந்தான். இதை வந்து முருகன் சொல்லுவார் அந்த சாம்பவன். இது அப்போ வந்து அந்த நாத பிந்துவை ஜர ரகிதம் அப்படின்னு குறிப்பார். அச்சரம்னு சொல்லி அச்சரத்தை ஜர ரகிதம் பிரித்து காட்டுவார். இவங்க இப்படி பிரித்து காட்டுறாங்க சித்தர்கள். அது வந்து நாத பிந்துகள், அதுதான் நாத பிந்துகள் ஆதி நமோ நமோன்னு சொல்லுவோம் மாணிக்கவாசகர்லாம். அதில் இருந்து சர்வ சிருஷ்டிகளும் அந்த சாம்பசிவனே நான் தாண்டேன்னு அப்போ சொல்லியிருக்கு. அப்போ அது ஈஸ்வரன் அதுதான் நான் சொல்லுவேன். அப்போ வந்து ஈஸ்வர வடிவம். இங்கே உள்ளது இங்கே பாருங்கள் நிறையா கூட்டது. இவங்கெல்லாம் சமாதிக்க அவருக்கு இருந்து அவர் சும்மா சாதாரண மார்க்கத்தை காட்டி கொடுத்து வந்தவர். யார் உலகவாசிகள் இவனுக்கு பிரபஞ்சம்னா என்னென்னு தெரியாது, பிரபஞ்ச சிருஷ்டியை பற்றியும் தெரியாது, அழிவை பற்றியும் தெரியாது, சரி நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது. இப்போ நன்மைனா சுவாசம் உள்ளே ஒடுங்கிறது தான், தீமனா சுவாசத்தை விட்டு உலகத்தில் அட்டகாசம் பண்ணுறது தான், எதுவுமே தெரியாது. அவங்கவுங்களாட்டில் இஷ்டப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சிவானந்தர் சும்மா சாதாரண ஆள், அவர் ஏதோ வந்திருக்காரு, எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியாதில்ல. இந்த வித்தையை எவன் கொடுக்கானோ அவன் தலை வெடிக்கும்னு எல்லா சித்தரும் எழுதி வச்சிருக்கிறான். அப்போ இது சாதாரண மனுஷன் கொடுக்க முடியாது. 18 சித்தரும் தான் கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணும்னு கொடுக்க முடியும். அந்த தான் அப்பா எடுத்து 18 பேரும் 18 கெரியை உலகத்தில் இந்த கெரியை நம்ம ரெண்டோருக்கும் இந்த பிரபஞ்சத்தை சுற்றிட்டு வர்றதுக்கு ஒரு இது கிடைச்சா சுற்றலாம். பிரபஞ்சம்னா இந்த பூமி எங்கே இருக்கிறோம், எங்கேயாவது இந்த கெதி எடுத்து எவனா நர்த்தனம் புரியலானையா, அந்த கெதி இன்றைக்கி லோகத்துலேயே அகில அண்டங்களில் கூட அங்கே தேவலோகத்துக்கு போனாலும் தெரியும், அங்கேயும் இருக்காது. இருந்து அவன் மோச்சம் அடைஞ்சிருவானே, அங்கேயும் இருக்காது. அங்கே கூட சாந்திக்குள்ள ஜீவி அங்கே இருக்கும், அங்கே என்ன சாந்தி ஜீவி இருக்கு, அங்கே ரொம்ப ஒரு விஷயம் மேலே தான் இவன் முன்னாடி தானே ஆடணும், அடுத்த முன்னாடி ஆடின விடுவானா, தேவேந்திரன் விட்டு விட்டுருவானா, அப்போ அங்கேயும் சுயநலம் தானே இருக்கு. அத்தனை கெதி எடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க, எந்த கெதி உலகம் கூட கிடையாது இருக்காங்க. அதனுக்கு சித்தர்கள் அவங்க காலம் அதையும் சொல்லியிருக்காங்க சித்தர்களும்.
காவல் சுந்தர் சொல்றாரு, நீ மோச்சடைய போறியாடுன்னு நம்மளை கேட்கற அம்பா அப்படிங்கிறான். அப்ப நாலு காலம் சிவம் பண்ணுறான், உனக்கு போதும் நீ மோச்சடைஞ்சிருவ. அவர் எழுதியிருக்காரு அதிகால நாலஞ்சாமா, நாலஞ்சாமா மூன்றுலேருந்து ஆறு வரைக்கும். பிறகு உச்சி ஆமா, அப்புறம் அந்தி சந்தி, அந்தியில் சந்திக்கக்கூடிய நேரம், சந்திர சூரியன் சந்திக்கிற நேரம் உட்காராங்க. அப்புறம் ராத்திரி, ராத்திரினா ஏழு மணிக்கு மேலே நாலு காலம் நீ உட்கார் நிச்சயமாக நீ மோச்சம் அடைச்சிருந்த. அப்போ ஆர் டு எட்டு உட்காந்தா அது ரெண்டு ஒரு இல்லை இருக்கலாம், ஆர் டு ஏழு, ஏழு டு எட்டு நம்ம அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அதான் கேட்டேன், ஒரு ஆர் டு ஏழு எடுத்துட்டு கூட கொஞ்சம் இடைவெளி விடுங்க, அது ஒரு காலகட்டம் கடந்து போகுது. கொஞ்சம் இடைவெளி விட்டு ஏதோ ஒரு காப்பீட்டி குடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பழைய முடியும். ஒரு ஏழு ஒரு மணி நேரம் கிடைச்சாலும் போதும். ஆனா கிருஷ்ணா நீங்க ஜம்மு காற்றாடி போட்டுறாதீங்க, சித்தர்கள் அப்பா எல்லாத்துக்கும் முரண்பாடு. நான் அதை பார்க்க என்ன பண்ண சிரிக்கையான்னு நான் சிரிச்சுட்டு போகிறேன். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது சடம் ஏற்கனும் வர, அதில் முத்தோசமும் போகிற மாதிரி போகாது அப்போவாதுன்னு சொல்கிறாரு. நம்ம சடம் கைகாலெலாம் கட்டு கட்டு கட்டுன்னு வலிக்க வலிக்க வேறு வேற சடம் பிடிஞ்ச மாதிரி வரும். வெளியே கை அது போகிறாங்க, முத்தோசமும் நீங்குதுங்க. முத்தோசம்னா வாதம் போகிறோம், அதில் போயிடுது பித்தம் போயிடுது சிலேக்கமும் போயிடுது. முத்தோசமும் நீங்கிருந்தா உடம்பு பொன்போல வந்துருந்தா மாதிரி வரக்கூடாது. அதனால ஜெபம் பண்ணும்போது போட்டு காற்றோட்டத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது, ஃபேன் போடக்கூடாது, ஃபேன் போடாது. அதான் கதவு சாத்தி ரூம்ல உட்காந்து செய்ய சொன்னதாம். ரெண்டாம் தரம் சாப்பிடும் போதும் ஃபேன் போடக்கூடாது. அது நம்ம இறைவனை கேரி பண்ற மாதிரி. எப்படின்னா அப்போ வந்து நம்ம ஜீவனை ரட்சிக்கக்கூடிய கர்த்தா யாருன்னா உள்ள இருக்கிற அண்ணன் தான். அதாவது உள்ள இருக்கிற நம்ம சாப்பாடு, இந்த சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம ஜீவனை அதை ரட்சிக்க. சரி, இப்போ இந்த அன்னத்தை எப்படி சாப்பிடணும்னா அதை நம்ம கீழே இருக்கணும், அண்ணன் மேலே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்குள்ள ஜீவனே ரட்சிக்கக்கூடிய கத்தர் இல்லையா. அப்போ நம்ம மேலே வச்சு நம்ம கீழே உட்காந்து, இப்போ இந்த காற்றாடி யாருக்காக போடுறாங்க, சோத்துக்கா நமக்காக நமக்கு. இப்போ நான் ராசன் ஆகிட்டேன் இல்லையா, சோறு எனக்கு கீழே போயிருக்கியா. இப்போ காற்றாடி எனக்கு வரும்போது நான் பெரிய மன்னன் இல்லையா. இதெல்லாம் உணராமல் சித்த வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லி முடியலை. என்னால் பார்த்துட்டு பேசாமல் போயிருந்தேன். என்ன பண்ண சொல்லுங்க கிருஷ்ணா, இப்போ சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இது நல்லது தான், கரெக்டு. ஹலோ, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ அந்த மந்தன் இல்லாமல் போச்சு, கொஞ்சம் லேசாக சின்னதாக தான் இருக்கும், பரவாயில்ல. போலீஸ் செய்யலை.